எத்தனையோ தடவை போலீஸ்காரங்க சொன்னாலும் நியூஸ் பேப்பர்ல செய்திகள் வந்தாலும் ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்கன்னு இயக்குனர் மோகன்ஜி கோவை காதல் மன்னன் தர்ஷனை வெளுத்து வாங்கியிருக்காரு. இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. கோவையில இருக்கிற ஒரு பிரபல கல்லூரியில தர்ஷன் அப்படின்றவரு படிச்சுட்டு வந்தாரு. சில நாட்களுக்கு முன்னாடி இவர் மேல கல்லூரியில படித்த மாணவிகள் பாத்தீங்கன்னா புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. விசாரணை பண்ணும் போதுதான் தெரியுது இவரு என்னென்ன வேலைகள் பண்ணிருக்காருன்னு. கோவையில வாடகைக்கு ஒரு வீடு எடுத்திருக்காரு, அதுக்கப்புறமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 மாணவிகள் கிட்ட பேசி அவங்களை ஏமாத்தி அத்துமீறின விஷயம் தெரிய வந்திருக்கு. கோவை மக்களிடையே இந்த விஷயம் கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு கூட சந்தேகம் வராத மாதிரி பொண்ணுங்களை யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. போலீசார் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை சட்ட பிரிவின் படி வழக்கு பதிவு செஞ்சு ஸ்ரீதர்ஷனை கடந்த July 22 கைது பண்ணாங்க. அவரோட போன ஆய்வு பண்ணும் போது பாத்தீங்கன்னா அதுல ஏராளமான அந்தரங்க படங்கள் வீடியோக்களும் இருந்திருக்கு. இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு. இத பத்தி தான் மோகன்ஜி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. எத்தனை முறை காவல்துறை சொன்னாலும் அண்ட் படங்கள்ல இந்த மாதிரி சொன்னாலும் நியூஸ் பேப்பர்ல எத்தனையோ தடவை செய்தியா வந்தாலும் கூட ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. திரௌபதி, பழைய வண்ணாரப்பேட்டை, பகாசுரன் அப்படின்னு பல படங்கள்ல இயக்குனர் மோகன்ஜி இயக்கி இருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.